கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 12. முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து எபிரேயர் 2:3-4. மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவன் இல்லை என்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவை அல்லாமல் நித்திய ஜீவனுடைய வேறு நம்பிக்கையான வழியும் இல்லை. எனவே கிறிஸ்து முதலாவது வர வேண்டியதாக இருந்தது. அவர் வந்து ஒப்புருவாக்குதலின் ஊழியத்தை செய்து கடந்த காலம் தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியான காரியத்தை செய்ததால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. கடந்த கால பலிகளில் நிழலான அநேக பலிகள் செலுத்தப்பட்டு வந்திருந்தும் இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதால் மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு தாமே பலியாக போனதால் நிஜமான பலி நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. நிழலான பலிகள் சர்வாங்க தகன பலிகள் முடிவுற்றன. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய இரத்தம் சிந்துதல் மூலமாக நித்திய ஜீவனையும் சாகாமையும் வெளிரங்கமாக்கினார். நித்திய ஜீவன் 1000 வருட அரசாட்சியில் உலகிற்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய மனவாட்சி சிறுமந்தை உடன் சுதந்திரர் என்று அழைக்கப்படும் அவருடைய திருச்சபையார் சாகாமை சுதந்திரித்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இதற்கு முன்பு யாராலும் வெளிப்படுத்தப்படவில்லை. இவைகள் சந்தேகமாக தெளிவில்லாமல் பலரால் விவரிக்கப்பட்டிருந்தது. நம்முடைய மீட்பராகிய இயேசு என்னும் மாபெரும் போதகரால் தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற மீட்பு இத்தகையது என்று இப்பொழுது விளங்குகிறது. இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரை நம்முடைய இதழ்களாலும் இதயத்தாலும் போற்றப்படுவோமாக. அவரில் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தால் பிரதிஷ்டையின் போது நாம் புதிய ஜீவனுக்கென்று பிறந்தவர்களாகி அவரால் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனின் வல்லமையோடு அவருக்குரிய கனம் மகிமை சாகாமை இவற்றில் பங்கு பெற செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதே. ஆமென்.